நண்பர்களே, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் ஒரு அருமையான ஒரு செட்டிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் நிருபரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூப்போட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் நிறைய வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது அதில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறீங்க. அதே வேளையில் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோன்லேயும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஒரு சில எடிட்டிங்கும் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் நமக்கு கொடுக்குறாங்க. அது எப்படி அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வழக்கம் போல் உங்களை ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நிறைய வெப்சைட்டை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு சில வெப்சைட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில வார்த்தைகள், அதாவது ஒரு சில கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டயங்களில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இந்த செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கங்க, ஏதாவது செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹைலைட் கலர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷேர் அப்படிங்கிற ஒரு பட்டனை நீங்கள் மேலே பார்க்கலாம், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஷாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு, எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் சைஸ் பண்ணலாம், டிஃபால்ட்டாக வைக்கலாம், இல்லை இதை வந்து சுருக்கலாம், இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் பண்ணலாம். இதில் க்ராப், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கலாம். ஒரு சில கண்டென்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம், இல்லை சேவ் பண்ண போகிறோம் அப்படி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி க்ராப் பண்ணி வச்சுக்கிட்டு பாட்டம் ரைட்டில் ஒரு ரைட் மார்க் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்து என்னென்னா டெக்ஸ்ட். ஸோ உங்களுக்கு பிடிச்சமான டெக்ஸ்ட்டை இதில் நீங்கள் பதிவு பண்ணலாம். என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணி அதில் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் கீபோர்டு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு பக்கத்தில் பாருங்கள், சென்டரில் ரைட் மார்க் இருக்கா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம், இதை பெருசாக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு வசதியும் கொடுத்துருக்காங்க. கீழே பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் மார்க் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணி அந்த இடத்த சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ட்ரா, ட்ரா அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு பெருசாகவும் வச்சுக்கலாம், சின்னதாகவும் வச்சுக்கலாம். நான் பெருசாக வைக்கிறேன். ஸோ எந்த மாதிரி நிகழ்வுகள் இதில் நடக்க போகுது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பெருசாக இருக்கும். ஸோ இதை கம்மி பண்ணிக்கலாம், இல்லை இன்னமும் கம்மி பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து அழிக்கணுமா, பேக் போங்க அப்படி இந்த மாதிரி போனீங்கன்னா அதை அழிஞ்சிரும். இன்னும் சின்னதாக வைக்கணும்னா இந்த மாதிரி சின்னதாக வச்சுக்கலாம், இந்த மாதிரி, சரிங்களா? இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ட்ரா பண்ணிட்டு பாட்டம் ரைட்டில் ரைட் மார்க் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டாப் ரைட்டில் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேர் திஸ் ஸ்க்ரீன்ஷாட், சோஷியல் மீடியாவில் நீங்கள் எதில் வேணாலும் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி சேவ் டு டிவைஸ் ஒன்லி, உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை இல்லை, நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டே தப்பான ஒரு விஷயத்தை காட்டுது, ஸோ அதனால் நான் டெலீட் பண்ணுறேன், அவ்வளவுதாங்க. ஸோ இந்த சிம்பிள் செட்டிங்கை நீங்கள் உங்களுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் பயன்படுத்தலாம். கருத்துக்களை கீழே நான் வரவேற்கிறேன். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் வரவேற்கிறேன். அதே மாதிரி வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.